அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. விவசாயம் பண்ணுங்க, நிம்மதியான வாய்க்கா நிம்மதியாக வாயிலான்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு கம்பெனிக்கு போனால் 365 நாள் தொடர்ந்து வேலைக்கு போனாலும் அங்கே கிடைக்கிற 100%ல் 10% தான் அந்த தொழிலாளிக்கு கிடைக்குமே. ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ஆளப் போகிறீங்க நிலத்தையே. உங்களுக்கு தான் வர லாபமோ நஷ்டமோ எல்லாமே உங்களுக்கு தான். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு இது தாங்க சொல்கிறேன், விவசாயம் பண்ணுறீங்கன்னா உங்கள் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் லாபம் பெற முடியும். 5 போட்டு 10 எடுக்க இது ஒன்றும் கம்பெனி இல்லைங்க, விவசாயிங்க. உழைப்பு மட்டும்தான் விவசாயத்தில் லாபம் தரும், காசெல்லாம் லாபமே தராது. இன்றைக்கி ஒரு நெல் விதைச்சா 10 நெல்லாக வரும் விவசாயத்தில், கம்பெனியில் அப்படி இல்லை. ஒரு 5 ரூபா போட்டால் 10 ரூபாவோ நாளைக்கு வரும், இல்லை 15 ரூபாவோ வரும், அது நிச்சயம் கிடையாது. ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை. ஒரு நெல்லை போட்டால் 10 நெல் கண்டிப்பாக வரும். ஆனால் விவசாயத்தில் வந்து உழைப்பு, உழைப்புனா என்ன, அதை பராமரிக்கிறது தான் உழைப்பு. ஒரு மழை வருதுன்னா தண்ணி வெட்டி விடணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், அங்கே தான் விவசாயி. இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் தான் லாபம் பெற முடியும். விவசாயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் விவசாயமே பண்ணாமல் இன்றைக்கி 10,000 ஏதோ ஒரு கம்பெனியில் தராங்களேன்னு போயிடுறாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல் அறுத்தம் ஏறு ஓட்டை, அதாவது நடவு செய்யத்துக்கு முன்னாடி ஏறு ஓட்டை ஒரு 1000 ரூபா டீசலு, மறுபடியும் நடவு அணிக்கு ஒரு 1000 ரூபா டீசல், 2000 ரூபா. அதுக்கப்புறம் நட்டு ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் களைக்கொல்லி அடிக்கணும், அதுக்கு ஒரு 500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடித்து ஒரு ஒரு பில்லு நிற்கும், அந்த பில்லு பெரிய ஆள் 3 ஆள் இல்லை ஒரு 5 ஆள், அவங்களுக்கு ஒரு 500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து வரும், ஒரு 30 நாளில் பூச்சி வரும், அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும், அதுக்கு ஒரு 500 ரூபா. அதுக்கப்புறம் மருந்து போடணும் விளைச்சலுக்கு, அதுக்கு ஒரு 1000 ரூபா. மறுபடியும் அறுவடை டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கும், அதை வெட்டி விடணும், தண்ணி தேங்கி பிறகு அறுக்கிறதுக்கு மிஷினு, அதுக்கு ஒரு 2000 ரூபா ஆகும். இவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ தெரியுமா, ஒரு கயனியில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் மழைக்காலமாக இருந்தால் 3லேருந்து 5 மூட்டை அறுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படுது இல்லைன்னு இல்லை, ஆனால் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் நஷ்டமாக இருந்தாலும். ஏன்னா நமக்கு தெரியுது இன்றைக்கி கடையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்துடுது அரிசி, அது எப்படி தயாரித்தாங்க ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேக வைத்ததெல்லாம் அந்த காலத்துலலாம் நெல்லை தண்ணியோட ஊற வச்சு ஒரு நாள், மறுபடியும் ஈவினிங்காக அதை வெயிச்சு மறுபடியும் காய வச்சு நெல் ஆடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஸ்டீம் நீராவி, நீராவி மூலிமா வேக வச்சு ஒரே நாளில் அரிசியாக வந்துடுது. அது வந்து பார்த்திங்கன்னா சத்தான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி 3 மூட்டை அறுத்து அதை நம்மளே வெயிச்சு நம்மளே குத்தின்னு வந்தால் அது ஒரு சத், நம்ம பூச்சி மருந்து பயன்படுத்தியிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது குறைந்த அளவு தான் நம்ம பூச்சி மருந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வி எஃபெக்டெல்லாம் இப்போ வந்து வரதில்லை, நடுத்தரம்தான், எல்லாமே டூப்ளிகேட் தான் மருந்துங்க. இப்போ கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி அடித்து மொத்தமே செத்துடுச்சு அப்படின்னு ஒரு விவசாயி வந்து நியூஸ்லலாம் வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். என்ன தான் நஷ்டமாக இருந்தாலும் இயற்கையாக இல்லைனாலும் ஒரு ஆரோக்கியமாக இல்லைனாலும் பாதிக்கு அந்த அளவுக்குனாலும் ஆரோக்கியமான உணவு நம்மளே தயாரிச்சுக்கிது, தப்பு இல்லைங்க.